Hi friends, welcome to Remel's Craft. நம்ம இன்னைக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற கண்ணாடி பாட்டிலை எப்படி ஒரு அழகான டெக்கரேட்டிவ் திங்காக மாற்றுறது, கிஃப்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே நமக்கு வேணுங்கிற ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஒரு 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சர் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகுறதுக்கு விடுங்க. இதே மாதிரி நான் வந்து இன்னும் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் ஒரு மூணுன்னு வரைஞ்சிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து பேஸ் கோட்டிங் கொடுக்குறேன். நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம வரைஞ்சிருக்க ஃபிஷ்ஷோட பாடியில் அந்த ஃபிஷ்ஷோட அவுட்லைனில் வந்து படாத மாதிரி இந்த மாதிரி கேஃபில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த பெயிண்டிங் பண்ணணும். இன்றைக்கி வாட்டர் தீம் யூஸ் பண்ணுறதுனால ப்ளூ அண்ட் ஒயிட் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் ப்ளூ கலர் கொண்டு வந்துட்டு இந்த பாட்டிலில் பெயிண்ட் பண்ணுறேன். இதுவும் கேஃபில் அந்த ஃபிஷ்ஷோட பாடியில் படாத மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே அதோட ஒரு பாதி சைஸ் வந்து இதை விட லைட்டான ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒயிட் கலர் நிறைய மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட் ஆக்கிட்டு மேலே லைட் கலர் ப்ளூவும் கீழே வந்து கொஞ்சம் டார்க் கலரும் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ரீன் கலர் பெயிண்ட் வச்சு சும்மா ஒரு பிளான்ட் ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. விட்டுட்டு ப்ளூ கலர் அவுட்லைனர் எடுத்திருக்கேன். 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிஷ்க்கு மேலே சும்மா பபுள் பபுளாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்தது ரெட் கலர் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே பிரிஸ்கி அப்படின்னு எழுதுகிறேன். நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ, எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ இதில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பேஸில் வைக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், சர்க்கிள் எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு லைட் வச்சு அது மேலே அதோட அவுட்லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போது அந்த லைட்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த லைட்டை இதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலோட மவுத்தை இந்த மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த லைட்டை இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேப் வர இடத்துல அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ப்ளூ கலர் சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக இருக்கதை கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மேலே ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரலிக் கலர் வந்து ஃபேட் ஆகாது, ப்ளஸ் அழுக்கு டஸ்டெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகாது. உங்ககிட்ட வார்னிஷ் இருந்துச்சுன்னா வார்னிஷும் யூஸ் பண்ணலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க லைட்டை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளோ ஆகும். நான் இன்றைக்கி இந்த ஓல்ட் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு கிஃப்ட் ஐட்டமாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி தந்திருக்கேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு இந்த கிராஃப்டை செஞ்சு பார்த்து உங்களோட வீட்டில் இருக்கவங்கள அசத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் செஷனில் கொடுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.